வணக்கம். இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம நிறைய ப்ராடக்ட்டை பற்றி தான் பேசியிருக்கோம், அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் என்ன என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சிறிய அளவில் பண்ணை வச்சுருக்கிற கம்மியான அளவில் மாடுகளை வச்சுக்கிட்டும் அதிக அளவில் வச்சுருக்கிற பண்ணையாளர்களும் எப்படி வந்து ஒரு பண்ணையை வந்து லாபகரமாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பற்றி தான் நிறைய இதை வந்து நம்ம பேச போகிறோம். இப்போ வந்து ஒரு லாபகரமாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான வேலை இல்லை அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரு பண்ணையை வச்சு அது நடத்தின அனுபவம் இருக்கிறதுனால அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் எதுவுமே வந்து முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் வந்து சரியான இன்ஃபர்மேஷனில் எடுத்து நம்ம கரெக்டாக அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பண்ணையை கண்டிப்பாக வந்து லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நெகட்டிவாக பேசுகிறவங்க வந்து அது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அதை கேட்டுட்டு நம்ம வந்து இதில் லாபம் இல்லைன்னு வந்து நம்ம இது பண்ண போகிறோமா, இல்லை நல்ல விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு நல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போய் நல்ல லாபகரமாக கொண்டு போய் நம்மளை வந்து ஒரு ரோல் மாடலில் ஒரு பண்ணையாக வந்து எல்லோரும் பார்க்குறதுக்கான ஒரு வழிமுறையை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஓகே, நீங்கள் மிஷின் தானே தயாரிக்கிறீங்க, பண்ணையை பற்றி பேசுறதுக்கு அப்படி என்ன உங்களுக்கு வந்து தகுதி இருக்கா அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நாங்கள் பண்ணையை வச்சு அதில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கோம், அது என்னன்றது தெரியும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எல்லா தொழிலுக்கு வந்து எல்லாமே வந்து கஷ்டம் அப்படின்றது ஒன்று தான். இப்போ வந்து இப்போ நம்ம மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸை பொறுத்த அளவுக்கு இதில் வந்து இவ்வளோ சிக்கல் இருக்குது அவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறத விட்டுட்டு ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு மேனுஃபேக்சரராக டைரெக்டாக வந்து நம்ம வாடிக்கையாளர்களை நம்ம விவசாயிகளை வந்து டைரெக்டாக ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த ஒரு மேனுஃபேக்சரருமே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண முடியாது, பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து நம்ம சொல்ல முடியும், சொல்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ பண்ணையை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா முக்கியமாக ரெண்டு விஷயம் வந்து முக்கியங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் இருக்கிற செலவுகளை வந்து எப்படி கம்மி பண்ணுறது, ரெண்டாவது நம்ம வந்து வருமானத்தை வந்து அதிகம் பண்ணுறது. அதாவது நம்ம விற்கிற பாலை வந்து இப்போ ஒரு 30 ரூபாய் கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா அப்போ அதை எப்படி நம்ம வந்து அதிக விலைக்கு நம்ம கொடுக்கறது அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு மெத்தட் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும், அதில் வந்து மாற்றமே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலவை குறைக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்றது, முதல்ல அக்கௌண்ட்ஸ் வேணும், முதல்ல கணக்கு வேணும். ஒரு மாதத்துக்கோ இல்லை தினசரி என்னென்ன செலவாகுது அப்படின்ற கணக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அதில் அதிக செலவு எது ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதை குறைக்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்றதான் நம்ம உட்காந்து யோசித்தோம்னா கண்டிப்பாக நிறையா தீர்வுகள் வரும். உட்காந்துச்சு நெகட்டிவாக பேசுகிறத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமாக இறங்கி நம்ம வேலை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கே பல ஐடியாஸ் வந்து வரும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்மளோட பாலுக்கோ இல்லை அதை மதிப்பு கூட்டி அதை ஒரு பண்ணும்போது அதுக்கு வர்ற லாபத்தை கண்டிப்பாக வந்து நல்ல விலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பாலுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ எப்படி வந்து நல்ல விலை கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரொம்ப சின்ன அளவில் இருக்கிற, அதாவது ஒரு 5 மாட்டுக்குள்ளே 1 மாடு 2 மாடு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக வீடுகளுக்கு, ஏன்னா இப்போ ஒரு வில்லேஜாக இருந்தாலுமே இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடுகள்லேயும் மாடு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போது நிறைய 1-2 மாடு கான்செப்ட் கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது, அவங்க எல்லாமே வந்து சொசைட்டியில் போய் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள டைரெக்டாக வந்து அந்த வீடுகளுக்கு வந்து நம்ம ஈஸியாக கொடுத்துட முடியும். இதே இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு 10 மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டர் வருது, 100 லிட்டர்லேருந்து ஒரு 200 லிட்டருக்குள்ளே வருது அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, பக்கத்தில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு டவுன் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பெரிய சிட்டியோ இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு டவுன் இருக்கும். அப்போ அந்த டவுனில் நம்ம ஒரு கடையை பிடிச்சி இந்த பாலை சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும். இது கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் இது வந்து நம்ம வச்சுருந்தப்போ நம்ம சித்தோடுன்றது ஈரோடு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன டவுன் தான் சித்தோடு. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து பால், தயிர், மோர் இது எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப லாபகரமாக பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அந்த அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு டவுனில் வந்து
ஒரு சின்ன அவுட்லெட் ஓப்பன் பண்ணி நம்ம இனிஷியலாக வந்து நம்மளால் என்ன ஈஸியாக முடியுமோ, அதாவது பால் பால் மீதியாக நம்ம தயிராக்கிடலாம். அதே மாதிரி தயிர்லேருந்து மோர், இப்போ சம்மர்லாம் அப்படின்னும் மோர் ரொம்ப வந்து நல்லா வந்து இது பண்ணோம். ஸோ இருக்கிறதுலே லாபம் ஜாஸ்தி வந்து மோர், அதுக்கடுத்து தயிர், அதுக்கப்புறம் தான் பால். இது நேரடியாக விற்பனை செய்யும் போதும் இதுதான் உண்மை. அப்போ இனிஷியலாக நீங்கள் வீடுகளுக்கு கூட போகணுன்றது இல்லை. அப்போ அந்த கடையில் வச்சு என்ன விற்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இனிஷியலாக அதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அந்த நம்பிக்கை வராது. ஏற்கனவே யாருமே வீட்டில் பால் இல்லாமல் இல்லை, எல்லாருமே ஏதாவது ஒரு சோர்ஸில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ யோசிப்பாங்க இது வந்து நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்ல குவாலிட்டி எதையும் மிக்ஸ் பண்ணாமல் நல்ல குவாலிட்டி பால் டைரெக்டாக அது பண்ணையிலேருந்து வருது அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக அதுக்கான வரவேற்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இதை விட அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா மதிப்பு கூட்டி இது பண்ணுறது. இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே நெய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இப்போ க்ரீன் செப்பரேட்டர் வச்சிட்டோம்னா அந்த நெய்யை வந்து ஈஸியாக பண்ணலாம், பால்கோவா பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு ஹோல்சேலர் யாரோ அவங்கள ஃபஸ்ட்டு ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷாப் இருந்துச்சுன்னா அதுலேயே வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ணிட முடியும். அப்போ பாலில் 30 ரூபாய்க்கு விற்கிறோமா இல்லை அதை மதிப்பு கூட்டி அதே 1 லிட்டர் பாலை 150 ரூபாய்க்கு நம்ம மாற்றுறோமா அப்படின்றத தான் வந்து நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறையா இதுக்கப்புறம் வர வீடியோஸில், ஸோ வெறும் நம்மளோட ப்ராடக்ட்ஸை பற்றியே பேசிட்டு இல்லாமல் இதை வந்து எப்படி விவசாயிகள் வந்து இது எந்தெந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஒரு லாபகரமாக அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நிறையா பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை பாருங்கள். அது இல்லாமல் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு, கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்ன்றதில் அதில் மாற்ற கருத்தே கிடையாது. ஒரு மாடு மட்டுமே வச்சுட்டுருக்கிறவங்களேருந்து 200 மாட்டுக்கு மேலே வச்சுட்ருக்கிறவங்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் பண்ணையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதை மேம்படுத்துறதுக்கோ பால் நேரடியாக விற்பனை பண்ணுறதுக்கோ அதை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறதுக்கோ தேவையான எல்லா ஐடியாஸும் விவசாயிகளின் கனவுகளை நிஜமாக்குறதுக்கு தேவையான எல்லா இயந்திரங்களையும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது புதுசாக தேவைப்பட்டுச்சுனாலும் எங்கள் ஆர்&டி டீம் வந்து பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். நன்றி, வணக்கம்.